ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தீய சக்தி என்கின்ற வார்த்தையை வைத்து பயன்படுத்தினார், சொன்னார் எல்லாத்துக்குமே. அது எனக்கு 2023 கூட அது மாறல, அப்படியே தான் அந்த கட்சி இருக்குது. தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழக கலாச்சாரத்துக்கு எதிராக அந்த கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்தவரை இப்போ இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மக்கள்கிட்ட மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக விலையேற்றம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸிலிருந்து கரண்ட் ரேட்டிலிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அவர்களாக உருவாக்கி தமிழக கலாச்சாரத்தை பற்றி தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், எம்பிக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சி டி ரவிஜி அவர்கள் சொன்னது, தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று. இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவை ஒரு உறுதியான தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு உறுதியான நிலையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் இன்று காலை திரு சி டி ரவிஜி அவர்கள் நம்முடைய முன்னாள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருவரையும் சந்தித்து நம்முடைய தேசிய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் முன்பு வைத்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டுமென்றால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உறுதியான நிலையான ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வேண்டும், அதற்கு தேவை தனித்தனியாக பிரிந்து நிற்காமல் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம கட்சியினுடைய கருத்தும் கூட. இதில் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை, தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். சி டி ரவிஜி அவர்கள் சொன்னது, கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் 7ஆம் தேதி இருக்கிறது, அதுவரை பொறுமையாக இருங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு எதிர்க்கட்சியாக தனித்தனியாக நிற்காமல் ஒரே அணியாக ஒரே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அகில இந்திய தலைவருடைய விருப்பம், கட்சியினுடைய.